வணக்கம். இது உங்கள் தமிழ் இன்ஃபோ சேனல். தமிழில் பல விழிப்புணர்வு தகவலை வந்து நான் தொடர்ந்து வந்து இந்த சேனல் மூலிமா நான் உங்களுக்கு வழங்கிட்டுருக்கேன். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகாமலேயே எப்படி எஃப்ஐஆரை நம்ம வந்து பதிவு செய்கிறது அப்படின்னு சொல்லி. முன்னாள் காலத்தில் வந்து நம்ம எஃப்ஐஆர் எப்படி பதிவு பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷன் போவோம். ஸோ அங்கே உயர் அதிகாரியை சந்தித்து அதுக்கு உண்டான என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையும் சொல்லி பதிவு செஞ்சிட்ருந்தோம். ஸோ அந்த ஒரு தயக்கம், சில பேருக்கு ஒரு தயக்கங்கள் இருக்கும், அந்த எப்படி போலீஸ் ஸ்டேஷன் போகிறது அப்படின்ற ஒரு பிரச்சனைலாம் இருக்கும். ஸோ பல வகையில் வந்து இதனால் வந்து எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து அவங்களுக்குள்ளேயே வச்சுருந்து அது வேறு வகையான பிரச்சனை ஏற்படுத்துகிற அந்த வகையில் ஆயிருக்கு. ஸோ அதனால் இப்போது வந்து சமீபத்தில் வந்து நம்முடைய காவல் ஃபுல்லாக எல்லாமே போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்துலேயுமே வந்து எஃப்ஐஆர் வந்து ஆன்லைன் இணையதள வலைதளம் மூலமாகவே வந்து எஃப்ஐஆரை பதிவு பண்ணுறதுக்கான ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த அதன் மூலிமா நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா, ஈஸியாக நம்ம வீட்டில் இருந்தே நம்ம வந்து எஃப்ஐஆரை பதிவு பண்ணிக்கலாங்க. அந்த எஃப்ஐஆர் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அது உங்களுக்கு ஈஸி எப்படி அது பதிவு பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த நான் இங்கே தெளிவாக சொல்லிக்கிறேன், அதை பாருங்கள். ஆன்லைன் அந்த கீழே நான் என்னுடைய யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் கீழே வந்து அதோடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அதில் டீட்டெயில்ஸ் கேட்கும், உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், அதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது நீங்கள் எதுக்காக அந்த புகாரை தெரிவிக்கிறீங்க, யார் மாதிரி தெரிவிக்கிறீங்க, இந்த விஷயங்கள் எல்லாமே அதில் சிம்பிளாக இருக்குங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஸோ இதில் கேட்குற கேள்விக்கு நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லணும். முக்கியமான விஷயம், இது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறான தகவல் பதிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மேலே ஒரு கேஸ் பாயும், அதுக்கு இது அதிகாரம் இருக்குது. ஸோ இதை யாரும் தவறாக பயன்படுத்தாதீங்க, உங்கள் தேவைக்கு பயன்படுத்துங்க, நன்மை பிறக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தெரிஞ்சு இந்த விஷயம் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படின்னா தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி.